ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீடியோவில் சியர் பார்க் அப்படின்னு நம்மக்கிட்ட இங்கே லெஃப்ட் சைட் கார்னரில் ஒன்று இருக்குது. அது ஆக்சுவலாக நிறைய பேர் விளையாடி பார்த்துருப்பீங்க. அது வந்து ஆக்சுவலாக நம்ம ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரியே இருக்கும், பட் கொஞ்சம் ஃபன் ஏரியாலாம் இருக்கும். அதில் பார்த்தா நீங்கள் எமோட் போடுறது, ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறது, இல்லை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி சாங்ஸ் கேட்குறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அது போக நம்ம வந்து காம்படிட்டிவ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து சியர் பார்க் வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். டீம்மேட்ஸ் கூட சியர் பார்க் வந்ததும் இந்த மாதிரி டீம்மேட்ஸ்க்குள்ளேயே வந்து நீங்கள் 1v1 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது 1v1 வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ ஃப்ரெண்டு வந்து ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அது வந்து டிஃப்ரெண்ட் ஏஆர் கன் அந்த மாதிரி வரும். நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஏஆர் கன்ஸ் ஒன்லி. இங்கே வந்து நம்ம டோக்கன் வந்து ட்ரைனிங் 1 கொடுத்தோன்னா இங்கே முன்னாடி டார்கெட்ஸ் வரும். இந்த மாதிரி டார்கெட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம வந்து எவ்வளோ குயிக்காக அடிக்கிறோமோ அதை வந்து இங்கே சைடில் பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னா, மூவிங் டார்கெட்ஸ் வந்து எப்படி நம்ம ஷூட் பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறதுக்கான இது. டக்குன்னு கன்னை ரீலோட் பண்ணி எப்படி அடிக்கிறோம் அந்த மாதிரி வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். லாங் ரேஞ்ச், க்ளோஸ் ரேஞ்ச் எல்லாம். இப்போ வந்து ஸ்கோர் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து இங்கே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு பேரும் 100 எடுத்திருக்காங்க, ஒருத்தர் 95. இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ டார்கெட்ஸ் வந்து நிறையா மிஸ் பண்ணாமல் குயிக்காக டைம் டீமேட் டைம் அடிக்கிறோமோ நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி டீமேட்ஸ்க்குள்ளேயே வந்து நீங்கள் 1v1 அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக எல்லா டார்கெட்ஸையும் கிளியர் பண்ணுறவங்களுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இங்கே வந்துட்டு இந்த ரூல்ஸ் வேணால் இங்கே ரூல்ஸ் படிச்சுக்கிட்டால் அது காட்டும். இந்த மாதிரி ஒன்று இங்கே வந்து 5னா அது வந்து ஹெட்டு எய்ம் பண்ணி அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து இதாகும், ஈஸியாக வந்து நீங்கள் அந்த டார்கெட் கிளியர் பண்ணிடலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங் ஜோன் இருக்குல்ல, இந்த எல்லோ பார்டர் பவுண்ட்ரிக்குள்ளே உட்காந்து தான் நீங்கள் ஷூட் பண்ணணும். நீங்கள் ட்ரைனிங்க்கு வந்து இங்கே டோக்கன் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இங்கே தெரியும் டார்கெட்ஸ்லாம்.